ஓகே கேஸ் ஆஜாஜோடு ஒரு புது வீடியோவில் வரேன். இந்த வீடியோவில் வந்து ட்ராகன் பால் ஜி கேக்ராட்டோட பார்ட் 1 கேம் பிளே. ஸோ இது வந்து ஒரு அனிமிங்க. நான் 7th படிக்கும் போது 8th படிக்கும் போது இந்த அனிமி வந்து கார்ட்டூனில் போடுவான். ஸோ எப்படி போக்கிமானு பென்டனு அந்த மாதிரி வந்து கார்ட்டூன்ஸ் இருக்கோ, இதுவும் வந்து ஒரு பாப்புலரான ஒரு அனிமி கார்ட்டூன் சொல்லலாம். ஸோ ரொம்ப பிடிக்கும், எனக்கு பர்சனலாக பிடிக்குங்க. ஏடா எல்லாத்தையும் பிடிக்கும் பிடிக்குன்னு சொல்கிறேன், எனக்கு பிடிச்சதான் வந்து நான் தேடி தேடி போடுறேன், அதனால தான் வந்து பிடிக்கும் பிடிக்குன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து சேனலுக்கு பிடிச்சிங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸோ மறந்துடாமல் லைக் ஷேர்லாம் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்க முடியுங்க. ஆஹா வட்டக கோகன், ஆ சூப்பருங்க கோகன் வரலாம். ஆக்சுவலாக என்னடா வாழ் இருக்குன்னு கேட்காதீங்க, அது லேட்டராக உங்களுக்கு போகிற சொல்லிடுவாங்க, ஸ்டோரியில் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ கோகு, ஸோ ஹீரோ ஆஃப் த அனிமி. ஸோ இவன் தான் ஹீரோ, அது வந்து கோகோட பையன் கோகன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன ஸ்டோரி லைன், என்ன டைமில் நடக்குது எனக்கு தெரியல, நான் இது அவ்வளோ அந்த கேம் நான் பார்க்கல. ஸோ ஒரு வழியாக நான் வந்து ஏற்றி உங்களுக்கு கேம் பிளே போடுறேன். ஆஹா வட்டக பிக்கலோ பிக்கலோ, எனக்கு இந்த கேமில் வந்து மூணு கேரக்டர் ஆமாம், மூணு கேரக்டர் வந்து ரொம்பவே ஃபேவரெட்டு. ஒன்று கோகனு, ரெண்டாவது பிக்கலோ, மூணாவது வெஜிட்டா. ஸோ தலைவன் வருவான், ஸோ வெயிட் பண்ணுங்க, தலைவன் பொறுமையாக தான் வருவாப்பில. ஓகே ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்டில் நடக்குது. ஸோ கோகன் வந்து கேட்குறேன், என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றேன். நான் ஒரு சண்டையை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நானும் பிக்கலவும் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம், செம்ம ரொம்ப டஃப்பான ஒருத்தன், அந்த சண்டையை பற்றி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னா. ஸோ அந்த சண்டை தான் நடக்குது, ஓகேவா. ஸோ பிக்கலை வந்து வேறு லெவலில் இப்போதைக்கு வந்து கெட்டவர், பட் போக போக வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ நல்ல ஒரு கேரக்டர், ஒரு கார்டியன் மாதிரி, ஸோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரின்னு சொல்லலாம். கோகுக்கு வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். ஸோ எப்போவுமே கோகுக்கு வரவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எனிமியாக வந்து அதுக்கப்புறம் ஃப்ரெண்டாக மாறிடுவாங்க. ஸோ நம்ம வந்து கான்சன்ட்ரேட், ஃபைட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ வெறி ஏற்றணும். இது வந்து இந்த கேம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேம். ஆக்சுவலாக இந்த அனிமே டிஃப்ரெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ போக்கிமான் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி இந்த கேமும் செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ரொம்ப பேசாமல் கேம் குள்ளே வரேன். நிறைய பேருக்கு அதாவது தோணும் ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டக்குனா கேம் குள்ளே வரேன். அடே பிக்கலோ, என்ன இருந்தாலும் நீ எனக்கு ஃபேவரட் தான், பட் இருந்தாலும் கேம் சி சண்டை வந்தால் சண்டை சண்டை தான். வாடா வாடா வாடா, போடு பவரை ஏற்றி அடிப்போனா. இப்போ தான் வந்து கேம் கற்றுக்கிறேன், அதனால் வந்து கண்ட்ரோல்ஸ்லாம் கொஞ்சம் கண்ணாப்பினான்னு அழுத்துறேன், அதனால் கண்டுக்காதீங்க. ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் எனர்ஜி ஏற்றிட்டு நம்ம ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணோம். பட் நம்ம ஸ்பெஷல் அட்டாக் இப்போதைக்கு யூஸ் பண்ணோன்னா பொறுமையாக அட்டைட்டு அடிப்போம். எல்டு ஓகே ஓகே ஓகேங்க. ஐயோ போட்டு தலைவன் வெளுத்து வாங்குறான், டயர்ட் ஆகிட்டானா, போதும் இந்த பிக்கலோ என்ன தொங்கிடுச்சு, என்ன தலை தொங்கிடுச்சு, அடி அடி என்ன தலையை தொங்கிட்டேன், போடு ஆடதுக்க போடுங்க, போடு 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 போடு, எல்லா ஸ்பெஷல் அட்டாக்கும் போடு. அதான் காமியாமி செம்ம அட்டாக் அது ஸ்பெஷல் அது. ஓகே ஓகே முடிஞ்சால் காட்டுன்றான். ஸோ இன்னும் அவனுக்கு ரெண்டு ஹெல்த் பார் இருக்குது, நமக்கு ஒரே ஒரு ஹெல்த் பார் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம ரொம்ப வீக், லெவல் 1ல் தானே இருக்கும், அவனும் லெவல் 1 தான், பட் ரெண்டு ஹெல்த் பார் வச்சுருக்கான், அதனால் வித்தியாசமாக இருக்கு. அடிக்கிறான் வெறி குண்டு அடிக்கிறாங்க. ஐயோ ஆ ஓகே அவ்வளோதான், விஷயம் எப்படியே எஸ்கேப் ஆகிட்டு தம்பி, போடு 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 எல்லா அட்டாக்கும் இருங்கடா சண்டை போட்டுட்ருக்கேன் அதை சொல்லித்தரானுங்க பாருங்க, எவ்வளோ சீரியஸாக சண்டை போயிட்டுருக்கு தம்பி இதை பண்ணுன்றானுங்க. இருங்க இருங்க அவ்வளோதாங்க முடிச்சுக்க, எங்கள் கடைசி பாருங்க லாஸ்ட் பாரு, இதை எப்படியாவது ஸ்பெஷல் அட்டாக் போட்டு முடிச்சிடலான்னு பார்க்குற தலைவன் போட்டு அடிச்சுக்கினே இருக்கிறான். பிக்கலோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான் உங்கள் சோழி முடிச்சு, அவ்வளோ ஷீல்டு ஷீல்டு ஆ ஓகே அப்பா அவ்வளோதான் முடிச்சா. இல்லை இல்லை இன்னும் ஒன்றே ஒரே ஒரு ஸ்பெஷல் அட்டாக தலைவா காண்டத்த ஒரே நிமிஷம் இரு 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 அவ்வளோதான் ஒரடி அடிச்சா காலி நின்று எல்டு ஓகேங்க. ஸோ அழுத்தி வச்சுங்க, இப்போ வந்து ஒரே ஒரு ஸ்பெஷல் அட்டாக் காமையாமி போட்டு முடிச்சா பாஸாக இருக்கும்னு பார்க்குறேன். ரெடி காமையாமி, ஐயோ அவன் அடிச்சிட்டாங்க. ஏங்க நான் காமையாமி போடலான்னு பார்த்தா அவன் என்னை போட்டு மிதி மிதி மிதிக்கிறாங்க. அவ்வளோதான் முடிச்சா அப்போ எப்படி எப்படி முடித்தோம் பார்த்தீங்களா, காமையாமியை போட்டு முடிச்சு விட்டேன். சூப்பருங்க லெவலில் பாயிட்டேனா. ஓகே இது வந்து ஒரு ஓப்பன் வேர்ல்டு ஆர்பிஜி கேம், ரோல் பிளே கேமு. ஸோ நல்லாயிருக்கும். ஓகே ஆஹா இதாங்க மாசு செமையாக இருக்கும். இதே மாதிரி ஒரு சீன் வந்து கார்ட்டூன்லேயும் வரும், செமையாக இருக்குல்ல, அருமை அருமை அருமையா. கிராஃபிக்ஸ் வந்து தாறு மாறுங்க, குறையே சொல்ல முடியாதுங்க, அப்படி இருக்குது. ஆ என்னது ஓகே என்ன கோகன் ஓகே ஓகே வெஜிட்டா, ஆ இப்போ காமிச்சா பார்த்தீங்களா, வெஜிட்டா தலைவண்டா வெஜிட்டா காமிச்சா பார்த்தீங்களா, அதான் வெஜிட்டா. ஸோ இவன் தான் ஓகேவா. ஸோ ரைட் அண்ட் லெஃப்ட் பாருங்கள், இது வந்து நம்ம கோகோ அந்த சைடு இருக்குது வெஜிட்டா. எப்படி மாசாக இருக்கா, செம்மங்க செம்ம தலைவன் வரலுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து முன்கதை சுருக்கம். ஸோ பிக்கலவும் ரெண்டு பேரும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றாங்க. ஓகே என்னங்க என்ன இது, இது ராக்கெட் மேன் ஒன்று வருது, யார் ஏ என்னடா வெஜிட்டாக்கு அண்ணன் மாதிரி இருக்க, யாருங்க இவனுக்கு பேர் எனக்கு தெரில, பட் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு அந்த அனிமிக்கு வரனால எனக்கு வந்து யார் யாருன்னு அவ்வளோவா தெரியல, மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் எனக்கு தெரியும். ஸோ ரொம்ப டீப்பாலாம் நமக்கு தெரியாது, ஏன்னா மறந்து போச்சு. இப்போ போடுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஏய் என்னாச்சு உனக்கு, நம்மால் ஒருத்தர் இங்கே இருக்கான்னு சொன்னல, அவன் எங்கே இருக்கான் அப்படின்றான். என் பிரதர் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு பிளானெட்டில் தான் இருப்பான் அப்படின்றான். ஸோ அப்படியா ஓகே, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து எர்த்தில் தான் இருப்பான். ஸோ நம்ம வந்து அவன் கூட சேர்ந்து நம்ம அவன்
கூட சேர்த்துட்டோம்னா நம்ம இந்த உலகத்தையே வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆளாக மாறிடுவோம். அதனால் வந்து கேக்கராட்னு சொல்லுவாங்க. ஸோ கேக்கராட்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவன், இல்லை வந்து ஸ்பெஷல் பவர் இருக்குது, இல்லை ரொம்ப அரிய வகை இசை என்ன சொல், ரொம்ப ஸ்பெஷலானவன் சொல்கிறான், அதான் கேக்கராட்னு சொல்கிறது. கேக்கராட்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் கேக்கராட்டு. ஸோ அதை தான் வந்து கேக்கராட்டுன்றது யாருன்னா நம்ம கோக்கு தான். ஓகேவா? ஸோ யார்கிட்டயுமே இல்லாத பவர் வந்து கோக்கு கிட்ட இருக்குது. அதனால் எல்லாருக்குமே வந்து கோக்கு மேலே ஒரு கண். ஸோ இவன் நம்ம கூட இருந்தால் நம்ம ஈஸியாக வந்து இவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதனால் தான் வந்து இவன் வந்து எர்த்து எர்த்துக்கு வந்துக்கிட்டு இருக்கான். எதுக்காகனா வந்து கேக்கரட், அதாவது நம்ம கோக்குவை தேடி வேறு பிளானட்லேருந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த ட்ராகனுப்பா வந்துருச்சுங்க. ஸோ அட்டாக் ஆஃப் த சயின்ஸ், செயின்ஸ். ஓகே, செயின்ஸ்னால் அந்த எல்லாருமே. ஸோ ஃபைட் பண்ணுறாங்களா, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஸ்பெஷல் பவர் கிடச்சா செயின்ஸ்னு சொல்லுவாங்க. செயின்ஸ் இருக்குது, சூப்பர் செயின்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த கேமை பற்றி சாரி இந்த அனிமையை பற்றி நிறையா சொல்லலாங்க. ஓகே, ஸோ பேக் டு ப்ரெசன்ஸ், ப்ரெசன்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ அம்மா வந்து ஏதோ வந்து ஒரு சில விஷயம்லாம் சொல்ல சொன்னாங்க. சரி, ஏதோ எடுத்துகிட்டு வர சொன்னாங்கல்ல, ஸோ நம்ம அதை அதை பண்ணுவோம் அப்படின்றாங்க. ஸோ நான் வந்து சண்டை போடுறதுலேயே வந்து கொஞ்சம் வந்து இதாக இருந்தேன். நீயே வந்து சண்டை போட்டு பெரிய ஆளாக ஆகணும் அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ராங்காக எப்படி நான் உங்களுக்கு வந்து பெரிய ஸ்ட்ராங்காக மாறுது அப்படின்றாங்க. அது வந்து உனக்கு பிக்கலோன்ற உனக்கு பற்றி சொல்லுவான்றாங்க. பிக்கலோ? ஆமாம், அவன் வந்து டீமன் கிங்கு, அவன் வந்து இங்கே தான் வந்து இருந்துக்கிட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கஸ்ட்டு, நான் மீட் பண்ணதில் ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் அவன் தான். ஸோ நான் வந்து அவன் கூட சண்டை போட்டு நான் வந்து எப்படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. ஓகே ஓகே, நானும் வந்து கண்டிப்பாக ட்ரெயின் பண்ணி உங்களை மாதிரியே வருவேன். ஆனால் அம்மாவுக்கு வந்து நான் ட்ரெயின் பண்ணுறது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் ஒரு விஷயத்தை மறந்தே போயிட்டேனே. சீச்சி வந்து எதையோ சொன்னாலே நான் என்ன சொன்னான்னு தெரியலையே. அடடா, நம்ம எதையோ வந்து மறந்துட்டோம்னு நினைக்கிறேன் அப்படின்றா. சரி ஓகே, அவள் என்ன சொன்னான்றதை ஒரு தடவை நம்ம மெமரிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றாங்க. அம்மா எனக்கு தெரிஞ்சு மீன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க. கரெக்ட் கரெக்ட், ஆமாம், சரி ஓகே, நம்ம போயிட்டு ஆப்பிள் மீன்லாம் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றாங்க. சீச்சி நான் யார்னா கோக்கோட ஒய்ஃப். ஓகேவா? ஸோ இப்போ வந்து சமைக்கிறதுக்கு பொருள் தேடி வந்திருக்காங்க. கிராஃபிக்ஸை பாருங்க, லிட்ரலி டே அன்ஃபார்ச்சுனேட்லி என் பிசி ஸ்மூத்தாக ரன் ஆகுதுங்க. என்னாச்சு என்னாச்சு என் பிசிக்கு? ஐயோ ஐயோ ஐயோ, இது என் பிசி, அங்கே பாருங்க, ஏங்க கொலை மாசுங்க, சத்தியமாக வேற லெவலில் இருக்குதுங்க கேமு. எப்போ டேய் மாசுரா, ஐயோ செமையாக இருக்குது, சத்தியமாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க. நான் ஏன் இவ்வளோ ஆச்சரியப்படுறேன்னா, நிறைய கேம்ஸ் வந்து 10 FPS ரன் ஆகிருக்கு, இந்த கேம் அன்ஃபார்ச்சுனேட்லி 50 FPS ஓடுது. ஐயோ பெருமையாக இருக்குதுங்க, பெருமையாக இருக்குது. ரைட் ரைட் ரைட்டு. ஸோ இந்த கேம் வந்து நான் 2 வாரமாக ஏற்றுறேன். இந்த கேமோட சைஸ் வந்து 20 GB. ஓகேவா? ஸோ 20 GB இது. அதனால் இப்போ 2 வாரமாக கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கிறேன். அதுக்காகவே நீங்கள் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாமல் லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல கேம், அரிய வகை கேம்லாம் உங்களுக்கு கண்டுபிடிச்சி போகிற அதுக்காகவே லைக் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஓரா ஓரா குட்டி பையா, வால் வச்சு க்யூட்டாக குரங்கனாட்ட, ஓரா குரங்கு பையா, குரங்கு பையா, அவனுக்கு வால் இருக்குன்னு இன்னும் சொல்லலை. ஸோ இவங்க வந்து என்னன்னா, இவங்க வந்து குரங்கு டைப் ஆளுங்க. ஸோ கோகுக்கு ஆக்சுவலாக வால் இருக்கும், பட் வால் கட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அவங்க வளர வளர வந்து வால்ன்றது கட் ஆயிடும். சின்ன வயசில் அந்த இவங்களோட ஃபேமிலிக்கு வந்து வால்ன்றது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ கோகன் வளர்ந்த பிறகு அந்த வால்ன்றது கட் ஆகிடும். ஸோ அப்படி தான் வந்து அனிமையில் காமிச்சாங்க. ஸோ பார்ப்போங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் டயர்டாயிட்டேன், என்னால் வந்து இதுமே பண்ண முடியல அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல, கவலைப்படாத, இனிமேட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன். இப்போ நம்ம போயிட்டு ஃபிஷிங் பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்க்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து இவன் ரொம்ப டயர்டாயிட்டானா, அதனால் பொறுமையாக தான் வருவான். ஸோ இவனை பொறுமையாக கூப்பிட்டு போனோம். டே வாடா வாடா வாடா, ஆனால் இடம் செம்மையாக இருக்குதுங்க, நல்லா இருக்குதுங்க, ரெண்டரிங்கிற இஷ்யூவே இல்லை. ஏதாவது ஒரு கேம் ரன், ஒரு பெரிய பேக்ரவுண்ட் ஒன்று ரன் ஆச்சுன்னா ரொம்ப வந்து பிசி லாக் அடிக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் போக்கிமான் கேம்ஸ் என்னோட பார்த்தீங்கனாலே தெரியும், செம்மையாக லாக் ஆகும். கூட கத்திக்கிட்டே இருப்பேன், ஐயோ லாக் ஆகாது லாக் ஆகாதுன்னு சொல்லிட்டு. இங்கே எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை, ஏன்னா அந்த ரெண்டரிங்கிறது இங்கே இல்லை. ஸோ ஆல்ரெடி எல்லாமே ப்ரீ ரெண்டர்டாக வர்றனால நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. ஸோ ரைட் ஓகே, என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல, என்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கவே முடியல அப்படின்ற நம்ம கோகன் கத்துறான். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத, உனக்கு என்ன, ஸோ டயர்டாக இருக்க அவ்வளோதானே, நான் பார்த்துக்கிறேன் வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகாக அப்பாவும் மகனும் சேர்ந்து இப்போ வந்து நடந்தே போகிறோம். ஏய், இப்போ நான் ரொம்ப ஹைட் ஆகிட்டேன், இப்போ வந்து என்னால் வந்து எல்லாத்தையுமே பார்க்க முடியுது அப்படின்றாங்க. அது சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ இப்போ வந்து நீ சொல்லு, நீ வந்து என்னவா ஆகப்படுற, சி பெருசானோடனே நீ என்னவா மாற ஆசைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகு கேட்குறாரு. நான் வந்து பெரியவனோட நல்ல படிப்பாளியாக மாறணும் அப்படின்றாங்க. ஐயோ, கோகுவோட பவர் தெரியாமல் பேசுகிறான். ஓகே, எனது படிப்பாளியா, நீ என்ன டவுட் கேட்டாலும் சரி, ஆனால் அந்த படிப்பு விஷயத்தில் மட்டும் நம்மக்கிட்ட வராது, ஏன்னா நமக்கு படிப்புக்கு நமக்கும் செட் ஆகாது. நீ சப்போஸ் நீ பெரிய ஸ்ட்ராங் ஆகணும், பெரிய பவர் வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன், ஏன்னா நமக்கு அதுக்கு எல்லா திறமையும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ ரைட்டுங்க. ஸோ இப்போ வந்து ஃபிஷிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு.
ஸோ இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு சில ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்கலாம். ஸோ ஃபிஷ்ஷை எப்படி பிடிக்கணும் உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்றாங்க. ஸோ ஃபிஷ்ஷை வந்து நம்ம வால் நம்மளோட பின்னாடி இருக்கலாம் அந்த கோகன் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாழை யூஸ் பண்ணி நம்மளால் வந்து பிடிக்க முடியும். நம்ம ஃபிஷ்ஷிங் ராட் மட்டுமே நமக்கு தேவைப்படாது அப்படின்றாங்க. இது வாழை வச்சு ஃபிஷ் பிடிக்க முடியுமா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, வாழை நீ வந்து தண்ணியில் வந்து ட்ராப் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபிஷ் வந்து அதில் மாட்டிக்கும். கரெக்டான டைமிங்கில் நீ அதை தூக்கிட்டேனா உனக்கு வந்து ஃபிஷ்ஷு கிடச்சிடும். இதான் கான்செப்ட். ஸோ இதை நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உனக்கு இப்போ சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஓகே வாழா, ஆனால் கோகன்ட்ட வாழை இல்லைச்சி, கோக்குட்ட வாழை இல்லையே எப்படின்னு தரலாம். சரி பார்ப்போங்க, ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று கடிக்கிறது இன்னொன்று வந்து டெய்ல். ஸோ ஃபார்முலா, ஸோ இந்த பாருங்க உள்ளே ஏற்கனவே வாழ் வச்சுருக்கேன், இப்போ அதை டிக்கியில் சொருகிட்டான். ஓகே எப்படி பிடிக்கிறா பாருங்க மீன், ஐயோ வேற வேற எங்கே வாங்க வாங்க வா, ஓ தண்ணி ஆட்டணுமா, ஓகே ஓகே எங்கே வாங்க வால் டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாரு வால் கறி வேணுமா, வா 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 வா, எங்கே எத்த தண்ணி மீன், பெரிய மீன்னு நினைக்கிறேங்க, நல்லா சுறா மீன் மாதிரி இருக்குது, வா 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 வா, வால் டேஸ்ட்டாக இருக்குது பாரு, நல்லா மசாலாலாம் தடவி வச்சுக்கிறேன், வா வா வா, எனக்கு வர மாட்டி தான், வந்துச்சு 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 வந்துருச்சு, மாட்டிடு மாட்டிடு, ஆ மாட்டிச்சுங்க, இப்போ கரெக்டான பட்டன் எழுத்தணும், ஏ அவ்வளோ தடவை எப்போ இன்னும் இத்த தண்ணிக்கு இருக்குது மீன் போடு குட்டுங்க, அப்போடா செம்ம பெரிய மீனுங்க. ஆக்சுவலாக அது மீனாக அது எப்போ வேற லெவலுக்கு, பிரானாவே வந்து பல மடங்கு பெருசாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. சூப்பர், நீங்கள் ஒரு வழியாக பிடிச்சிட்டீங்க, கண்டிப்பாக வந்து சீச்சி வந்து இதை பார்த்து வந்து சர்ப்ரைஸ் ஆவா அப்படின்றான். சரி ஓகே, இதை நம்ம வந்து இப்போயே சமைச்சு சாப்பிட்லாம், எனக்கு வந்து ரொம்ப வந்து பசியாக இருக்குது, இது வேறு நிறையா இருக்குது, அதனால் நம்ம கவலையே இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே நானும் பசியாக தான் இருக்கேன், நம்ம போய் சமைச்சு சாப்பிட்லான்றாங்க. ஐயோ இல்லைங்க, இங்கேயே வந்து பச்சையாக, சாரி சார் பச்சையால் குக் பண்ணி தான் சாப்பிட்றாங்க, பக்கத்தில் கேம்ப் ஃபயர் இருக்குது. சரிங்க, இல்லைங்க ஏதோ ஷேடை தெரியுது, ஏதோ ட்ராகன் மேலே போதுன்னு நினைக்கிறேன், என்ன ஒன்று திங்கணும். ஓகே ஸோ இப்போ வந்து இதை சமைச்சு சாப்பிட்ணும். ஸோ இதுக்கு வந்து டிஷ்ஷு, ஸோ என்ன சொல்கிற ரெசிபிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஆ, ஸோ கேம்ப் ஃபயர் குக்கிங்க்கு வந்து இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து ஜெயின் ஃபிஷ் இருக்குது, ரெண்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து போட்டுடலாம். ஆ அது வாயில் சொருவி விட்டாச்சு, எத்தனை தண்டி மீன் எப்போ வரலவளே. ஓகே சாப்பிட்டாச்சா, முடிச்சாச்சு போல், அவ்வளோதாங்க. ஸோ மீல் எஃபெக்ட்டு ஓகே. ஸோ எனர்ஜிலாம் ரிஸ்டோர் ஆயிடுச்சுன்றாங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே எப்பா வயிறு ஃபுல்லுடா, நான் வந்து இது வரைக்கும் இப்படி ஒரு மீனை நான் சாப்பிட்டதே இல்லை, உன் வயிறு ஃபுல்லாக மீனாக தானே இருக்குது. ஆமாம் நானும் வந்து நிறையா சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம வந்து பெரியவனானா நீ வந்து எங்கள் உன் அப்பா மாதிரி நீ வந்து பெரியவனானா நீ வந்து நிறையா சாப்பிட்டா தான் ஸ்ட்ராங்காக இருப்ப அப்படின்றாங்க. சரி ஓகே, நீ வந்து செம்ம ஜாலியாக இருந்துச்சுல. ஆமாம் நானும் நல்லா ஜாலியாக இருந்துச்சு, நீ உன்னோட உதவிக்கு ரொம்ப நன்றி. ஸோ நம்ம வந்து இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அப்புறமேட்டு கூட இந்தமாதிரி மீன் பிடிக்கலாம், நம்ம வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னது இது, சோல் எம்பலம்ஸ், சோல் எம்பலம்ஸ் வச்சு நம்மளால் வந்து ஸ்டோரிஸை வந்து கனெக்ட் பண்ணி முடியும். அட் தி சேம் டைம் நம்மளால வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணிக்க முடியும்ன்றாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ நிறையா சொல்லி கொடுக்குறேன், இந்த கேமே இப்படி தாங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அனிமி கேம்ஸ்னால் இப்படி தான் இருக்கும், நருட்டோ கேமும் இப்படி தான் இருக்கும். அப்புறம் என்ன சொல்லலாம், அனிமி கேம்ஸ்னாலே இப்படி தான் கான்செப்ட் வரும், நல்ல ஸ்டோரி. ஆனால் இந்த கேம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நிறைய பாசிட்டிவ் ரேட்டிங் வாங்கியிருக்கு, ரொம்பவே வந்து கூஸ் பம்ப்ஸான சீன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா, நீங்கள் வந்து நினைப்பீங்க என்னடா என்ன ப்ரோ வித்தியாசமாக இருக்குது, ஒரு மாதிரி செட் ஆகலை நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா போக போக வந்து மாஸாக இருக்கும். ஸோ படம் பார்த்து நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, அட்டடாடா என்னடா இது அப்படின்னு இருக்கும்ல, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இந்த கேமில் இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஸோ அதனால் மறந்துடாமல் செக் பண்ணி பாருங்கள், பார்ட் டூலாம் போட்டுனா பாருங்கள் மறந்துடாமல். ஓகேவா, எனக்கு கஷ்டப்பட்டு இந்த கேம் வெயிட்டிருக்கேன். ஸோ வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்குறானுங்க, கண்டிப்பாக வீட்டுக்கு போகலாம். ஸோ இந்த இடத்துல சுற்றி பார்க்குற அளவுக்கு பெருசாக கிடையாது, ஸோ டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து மறுபடியும் தூக்கிட்டு பறக்க போகிறோமா, பறக்க போகிறோம்னு நினைக்கிறேன் ஐ திங்க். ஏய் ஓகே போகலாமா, ஏய் என்னது ஏதோ ஃப்ளையிங், ஓ ஓகே ஓகே, அடடா ஃப்ளையிங் ஸ்கையா, இல்லை ஸ்கை இல்லை அது பேர் மேகம், பறக்கும் மேகம், சூப்பருங்க. அதோட கிராஃபிக்ஸ் என்ன இருக்குங்க, ஏ இங்கே பாரு டைனோசர், இல்லை அது டிராகன்ரா டைனோசருன்றா, ஓ சின்ன பையனுக்காக தானே தெரியும், என்ன கொஞ்சம் நோஞ்சானா இருக்குது, நல்ல சாப்பிட்லையோ, ஓகே பாய் பாய் அப்படின்றான். சூப்பருங்க, செமையாக இல்லைப்பா, பயங்கரமாக இருக்குது. ஓ இதை கண்ட்ரோல் பண்ணலாமா, போடு வேற லெவலுங்க, ஐய் சூப்பர்வா, நல்லா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து இதை அப்படியே வந்து இதை கலெக்ட் பண்ணுமா, ஓகே ஓகே இதெல்லாம் பாயிண்ட்டு போல். ஸோ அப்படியே வந்து அலைக்க மேலே கீழே போக முடியுமா, மேலே ரைட்டு லெஃப்ட்டு நிற்க முடியுது, ஆ போகலாங்க. ஸோ கீழேயும் போகலாம் மேலேயும் போகலாமா, சூப்பர் நல்ல நல்லது. ஓகே ஆர் டூ வச்சு, ஆர் டூ அழுத்தினா கீழே, ஆர் ஒன் அழுத்தினா மேலே, சூப்பருங்க நல்லா பண்ணியிருக்கான், செமையாக இருக்கலாம். இங்கே பாருங்க அப்படியே சொயின்னு போகிற மாதிரி சூப்பராக இருக்குது, அப்படியே மேலே போகிறேன், அப்படியே கீழே மறுபடியும் மேலே அப்படியே கீழே மறுபடியும் மேலே அப்படியே கீழே, சூப்பர் நல்லா இருக்குதுங்க, செமையாக பண்ணியிருக்காங்க. ஓகே வந்துருச்சுங்க, இதான் கோக்கோட வீடாக, ரொம்ப சின்ன வீடாக இருக்குது. ஓகே இதான் சீச்சி, நீங்கள் கேட்க போகலாம் என்ன ப்ரோ சீச்சின்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேரே அதான். ஸோ ஜாப்பனீஸ்லலாம் பேர் இப்படி தான் வைப்பாங்க. ஸோ என்ன ரொம்ப நாளாக சீச்சி, ரொம்ப நேரம் ஆச்சு, நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், சமைக்கணுமா வேணாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படியே மன்னிச்சிட்டு, நாங்கள் வந்து கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணிட்டுனால எங்களால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இன்றைக்கி வந்து மாஸ்டருக்கு குறிசியாக என்னமோ அஜிஜோ நான் அவரை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், நான் மறந்தே போயிட்டேன், கண்டிப்பாக
நான் வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு சொல்லிட்டு இருக்கப்பல சரி ஓகே சமைக்கிற பாட்டுலாம் கேட்டிருந்தால அதெல்லாம் கொடு அப்படின்றாங்க. ஸோ சீச்சிக்கு நம்ம வந்து சாப்பிட்ட மீனில் மிச்ச மீதியை கொடுக்குறோம். ஓகேவா, நம்ம முழு மீனில் பாதி மீன் ஐ திங்க் கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்தா இதை வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் டேஸ்டியாக நான் வந்து உனக்கு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. ஸோ என்ன செய்யலாம் அப்படின்றாங்க. ஸோ ஃபுல் மீலா இல்லை மேக் எ டிஷ்? ஃபுல் மீலுக்கு எதுவுமே இல்லை. ஸோ மேக் டிஷ்ஷில் வந்து நம்ம எதை செய்யலாம், ஃபிஷ்ஷு தான் நம்ம பிடிச்சிட்டு வந்தோம். ஸோ அதனால் ஃபிஷ்ஷில் வந்து பாயில்டு ஃபிஷ், ஸோ நல்லா கொதிக்க வச்சு வேக வச்ச மீன். ஸோ அதை வந்து நம்ம செய்ய சொல்லியிருக்கோம். ஏ ஒரு கொத்து பரோட்டா ஒன்று போடுச்சிச்சு அப்படின்ற மாதிரி தான் ஆர்டர் கொடுத்துருக்குறேன். சரி ஓகேக்கா. ஸோ அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது இங்கே ஒரு ஆரம் மார்க்கெட் தான். ஓகே கோகன், என்னப்போ வேணும், நீ எங்கே போகிறீங்க அப்படின்றாங்க. நான் என்னோடய மாஸ்டர் ரோஷியை வந்து பார்க்க போகிறேன். அவர் வந்து எனக்கு ஒரு பழைய மாஸ்டர், அவர் தான் எனக்கு வந்து எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தார். அவர் இருக்கிற இடம் வந்து கடல், அங்கே சுற்றி வந்து கடலாக இருக்கும், அங்கே வந்து ஃபுல்லாக செம ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஸோ இப்போ நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம கோகோனையும் கூப்பிட்டு போகிறோம். இங்கே என்னது, இது எனக்கு மினிக்குது, என்ன இது? ஓகே, ஸோ இது என்னது, டேஷ் ஃபார் டின்னர். ஓகே, இது எதுவும் பழைய ஃப்ளாஷ்பேக்குன்னு நினைக்கிறேன். நானு கருளின்னு வந்து நாங்கள் வந்து வேட்டையாடும் போது இப்படி தான் வந்து நாங்கள் ஃபன்னியாக பண்ணிகிட்ருந்தோம். அப்போ வந்து நான் ரொம்ப பசியில் இருந்தேன், ஒரு போட்டி வச்சுக்கிட்டோம், அதில் வந்து கிருளின் வந்து ஜெயிச்சிட்டான், ஏமாற்றி ஜெயிச்சிட்டான். அதனால் வந்து எனக்கு அப்போயும் எனக்கு செம்ம பசின்றனால இது கண்டிக்காமல் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு சொல்லிட்டுருக்கான். ஓகேங்க, எங்கடா போகிற, இரா சாப்பாடு வாங்கிட்டு போகிறான்னு சொல்லிட்டு சீச்சி சொல்கிறான். சீச்சி, என்னை என்ன சீச்சி, நீ விடவே மாட்டேங்கிறா? ஓகே, நான் வந்து சமைச்சு முடிச்சிட்டேன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. உனக்கு எப்போலாம் பசிக்குதோ இதை வந்து எடுத்து நீ சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றாங்க. ரொம்ப நன்றி சீச்சி. ஸோ இது வந்து கண்டிப்பாக உன்னோட எனர்ஜியை வந்து, நீ சமைக்கிற எல்லாமே எப்போவுமே எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது, உன்னோட சாப்பாடு வந்து எனக்கும் கோகுனுக்கும் வந்து நல்ல பூஸ்டப் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வைக்கிறாப்புல. கோகு ஐஸ் வச்சாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி, அஞ்சு இட்லிக்கு மேலே ஆறு இட்லி வராது. ஓகேவா, எப்போவுமே அஞ்சு இட்லி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர் ரோஷியை வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்து மாஸ்டர் ரோஷியை பார்க்க போகிறீங்க, அதனால் பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. உனக்கு கோகனுக்கு எதுவும் ஆகக்கூடாது சரியா, கண்ணுங்க அர்த்தமாக பையனை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏ இரு, உனக்கு ஒரு விஷயம் வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. என்ன இது, வித்தியாசமான கேப்பாக இருக்குது, இது மேலே வந்து ஏதோ ஒரு பால் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அட பாவி, இது பால் இல்லைடா, இது டிராகன் பால், இது வந்து எங்கள் தாத்தா வந்து அவர் வச்சுருந்தார், அதனால் அவர் போன பிறகு இதை நான் வச்சுருக்கேன், அவரோட பேர் தான் உனக்கும் வச்சுருக்கேன், அதனால் இதை நீ வந்து பத்திரமாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஓகேவா, ஸோ அந்த மேலே கொண்ட மாதிரி உனக்கு பார்த்திங்கனா அதுக்கு பேர் தான் டிராகன் பால். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நிறைய கதை இருக்கனால கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் சொல்ல முடியும். ஸோ அது வந்து பெரிய கதை, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட்டாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டு வரேங்க. ஸோ மேக்ஸிமம் போர் அடிக்காமல் சொல்லணுன்றதுக்காக தான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஃபுல்லாக சொல்லணும்னா போர் அடிச்சிடும், அதுக்காக தான். ஓகே, ஸோ பார்த்து போயிட்டு வாங்க, நான் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீச்சி வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஓகே, ஸோ பரவாயில்லைங்க, சாம எனக்கு கிராஃபிக்ஸ்க்காகவே நான் கேம் விளையாடுவேன் போல, அவ்வளோ ஜாலியாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஏதோ சொல்கிறாங்க யாருங்க அது. ஓகே, யாரும் கதை சொல்கிறாங்க. ஸோ இந்த உலகத்தில் மொத்தம் வந்து ஏழு பால்ஸ் இருக்குது, இந்த ஏழு பால்ஸையும் தாங்க டிராகன் பால்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த ஏழு பால்ஸு கம்பைன் பண்ணால் நமக்கு டிராகன்றது தோண்டி நம்ம வந்து அதுக்கிட்ட வந்து ஆசை கேட்டால் அந்த ஆசையை இந்த டிராகன் வந்து நிறைவேற்றும். அது என்ன வித ஆசையாக இருந்தாலும் சரி, நீ எவ்வளோ பவர் கேட்டனாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த டிராகன்ன்றது வந்து நிறைவேற்றும். உனி எப்போ அந்த ஏழு பாலையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி வேண்டியோ. ஸோ அதான் கான்செப்டே டிராகன் பாலோட, அதுதான் டிராகன் பால். ஸோ பேரே அதுக்குனால தான், மொத்தம் ஏழு பால் இருக்கும் யூனிவர்ஸில், அந்த ஏழு பாலையும் கலெக்ட் பண்ணி நம்ம வேண்டணும்னா அந்த டிராகன் நமக்கு ஒரு விஷயம், ஸோ ஒரு வரம் கொடுக்கும். அந்த வரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன வேணாலும் கேட்கலாம். ஸோ செத்தவங்களை உயிரோடு கொண்டு வரணும் அப்படின்னா கூட அந்த டிராகன் யூஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ அதான் சொல்லியிருக்கேங்க. ஸோ ரைட்டுங்க, இப்போ வந்து மாஸ்டர் ரோஷியோட வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம பறந்து சோய் 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 போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃபைனுங்க, அப்படியே போகலாங்க, சமையல் இருக்குது. அதோட கிராஃபிக்ஸ் வேற லெவலில் இருக்குதுங்க. ரைட்டுங்க, ஸோ ஒரு வழியாக வந்து நம்ம கிட்டக்கு வந்தாச்சு. ஸோ ஏதோ தீவு மாதிரி இருக்குது, ஐஸ்லாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ தனியாக வந்து ஒண்டிக்கட்டியாக வாழ்ந்துட்டுருக்காருன்னு நினைக்கிற மாஸ்டரு காமே ஹவுஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஓகே, ஸோ பல்மா கர்லின், ஓ இவன் தான் கர்லினு. ஸோ பல்மா வந்து அவரோட பொண்ணோ என்னமோன்னு நினைக்கிறேன், கவனிக்கல. ஏய் யார் இது அப்படின்னா, இதான் என் பையன். என்னது, உனக்கு பையனா, என்னடா சொல்கிற, இது கொஞ்சம் கேட்குறதுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும், ஆனால் இதான் உண்மை. ஸோ உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். என் பையனோட பேர் வந்து கோகன். ஏய் ஒரு நிமிஷம், உன்னோட தாத்தாவோட பேரை தான் உன் பையனுக்கு வச்சிருக்கியா, பரவாயில்லையே, கரெக்டு தான் அவனுக்கு செட் ஆகுதில்ல, அதனால் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்க, ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் ஸ்டோரி. ஸோ டேரெக்டாக வந்து கிரில்லின்ட்ட போய் பேசலாம். கிரில்லினே மொட்டை மொட்டையா, நீ தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வச்சு. ஆனால் குள்ளமாக இருக்கான்ல, இவனே சின்ன பையன் மாதிரி தான் இருக்கான், பட் இவன் வந்து கோகு வயசுன்றாங்க. ஸோ ஓகேங்க, இப்போ வந்து ட்ரைனிங் பண்ணுன்றான். வா வந்து நம்ம எப்போ வந்து ட்ரைனிங் பண்ணி எப்படி வந்து அட்டாக்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்றான். சரி ஓகே, டே மொட்டை மொட்டையா, இது என்னடா, நீ பிக்கலவே அடித்து ஓட விட்டடா, நீ வேறு குழந்த மாதிரி இருக்க, கோவத்தில் வந்து அடிச்சிட போகிறான், அங்கிட்டு ஓட பார்ப்போம். எங்கே அடிக்கிறாங்க, காமையாமையெல்லாம் போடுறான்.
என்ன நம்ம பவர் அவங்ககிட்ட இருக்குது, ஓடு. ஆ இதே தான் அவனும் போட்டான். ஓகே ஓகே, ஐயோ பவர் ஏத்துறா ஏத்துறா ஏத்துறா. ஏ இங்கே 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 பாருங்கண்ணா, இங்கே பாரா. இவையோ இவனுக்கு வேற நடுவில் சொல்லி தெரிச்சுக்கா, காண்ட் ஏத்துறானுங்க. ஷீல்டா ஷீல்டா, கேப்டன் அமெரிக்கா ஷீல்டோட இந்த ஷீல்டு ஸ்ட்ராங்கடா. அவ்வளோதான், போடு போடு போடு. அவனுக்கு என்னங்க, அஞ்சு இருக்கா, அஞ்சு லேயர் ஆஃப் ஹெல்த் இருக்குதுங்க. நமக்கு ரெண்டே லேயர் தான், ரெண்டா மூணான் தெரில, பட் ரொம்ப கம்மி நமக்கு. அவனுக்கு அஞ்சு லேயர் இருக்குது. ஓகே, தண்ணிக்குள்ளே பாடுறா, வெரி குண்டு பவர் ஏற்றி இப்போ பாடுறா. காமையாமி ஏதாவது போட்டுடுறேன்டா. ஐயோ மிஸ் ஆகிட்டாங்க, ஏங்க செம்மையாக மிஸ் ஆகிறாங்க. மற்றவனா பிக்கலாம் ஈஸியாக மாற்ற, ஷீல்டு ஷீல்டு ஷீல்டு. ஆ ஓகே ஓகே, அவ்வளோதான்டா. மாட்டினியா மாட்டினியா, ஹெவியாக மாட்டினியா, சாவடா. ஓகே, ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த் தான் இருக்குது, நம்ம மேக்ஸிமம் மேலே போயிட்டு அடிப்போம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். தண்ணிக்குள்ளே இருந்தால் வலிக்க வரே. வாடா 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 வாடா. ஏன் ப்ளூ கலரில் மாறிட்டான், ஸ்பெஷல் போகிறான் என்ன அவனுக்கு? ஏங்க ப்ளூ கலரில் உண்மையை ஷீல்டால் கவர் ஆகிருக்காங்க. ஐயோ தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டான். ஏங்க இவன் என்னங்க, அவன் தண்ணியில் போட்டு வெளுவிடுன்னு வெளுக்கிறானே, மொட்டை முடியாது, கொஞ்சம் கேப் விட்றா. இவங்க அடிக்கிறாங்க, இவன் ரொம்ப அடிக்கிறாங்க. இவன் அடே வாடா வாடா வாடா, ஈரா பவர் ஏற்றிக்கிறான்டா, இட்றா. ஐயோ அடிச்சிட்டான். இப்போ பாடுறா அவன், நான் மட்டும் இனி மட்டும்தான் அப்படியே நானும் விட்றேன்டா, ஆனால் மிஸ் ஆகிடுறேங்க. அவன் விட்டா மட்டும் நான் ஈஸியாக மாட்டிக்கிறேன், நான் விட்டான் அவன் செம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆயிடறான். அடே ஈரா ஈரா ஈரா, அவ்வளோதான்டா, சாவடா சாவடா. முடிச்சுக்க, இன்னும் ரெண்டே லேயர் இருந்தாங்க. ஸ்போர்ட் போடு போடு போடு. ஐயோ பவர் பவர் பவர், ஸ்பெஷல் அட்டாக் எங்கே? ஐயோ எதுவுமே இல்லையா போச்சு, எனர்ஜி ஏற்றணுமா? இருங்க நான் மேலே போய் டக்குன்னு எனர்ஜி ஏற்றிடுறேன். ஸோ அல்ட்ரா ட்ரையலுங்களே, அவ்வளோதான் அவ்வளோதான் அவ்வளோதான், எனர்ஜி ஏற்றுறங்க, ஏற்றுறா எனர்ஜியா. ஆ ஓகே ஓகே, ஏற்றி ஏற்றிட்டேன்டா. செத்தரா இப்போ நீ பாடுறா ஸ்பெஷல் அட்டாக். ஆ கலியா, இது ஒரு லேயர் தாங்க, கடைசியில் இரு கடைசியில் இரு. இன்னொரு ஒரே ஒரு காமையாமை. ஸோ ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் காமையாமையை போட்டு நான் காலி பண்ணுறேங்க. இப்போ பாடுறா முடிச்சா, அவ்வளோதான்டா, போடா மொட்டை மடியா, போட்டு அடின்னு அடிச்சுக்கினேங்கிறாங்க. இப்போ எவ்வளோ நான் ஆனந்து பார்க்குறது, எப்பா ஒரு விளையாட முடிச்சாச்சு. ஸோ சூப்பர், ட்ரைனிங் நல்லாவே பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் அப்படின்றாங்க. ஸோ இப்போ வந்து டாக் டு கிர்லின். ஸோ கிர்லின்ட்ட மறுபடியும் பேசுன்றாங்க. ஓகே, ஸோ கிர்லின் எங்கே இருக்கா, மொட்டை மொட்டை எங்கடா இருக்க? ஓகே கிர்லின் இங்கே இருக்கான். ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உனக்கு இன்னும் இவ்வளோ பவர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். ஸோ நான் வந்து நல்ல ட்ரைனிங் பண்ணுறேன், அதனால் வந்து இந்தளவுக்கு வந்து நான் பெஸ்ட்டாக இருக்கேன் நான் நினைக்கிறேன் அப்படின்றான். ஸோ ஸ்டோரி கண்டினியூ பண்ணுமான்னு கேட்குறான். எஸ் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்னங்க, என்ன இது, ஏங்க விசிங் ஸ்டார் ஏதாவது வேண்டாம் வேண்டாம். ஏய் அப்பா இது என்னதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோகன் கேட்குறான். எந்தந்து எனக்கும் தெரியலடா, நானே டவுட்டாக தான் இருக்கே அப்படின்றான். பட் ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடக்கிறதுக்கு ஒரு அறிகுறின்னு சொல்லலாம், அந்த மாதிரி ஃபீல் ஆகுது போல் கோக்குக்கு. ரைட்டுங்க, ஸோ ஸ்டோரி வந்து செம கிரிப்பாக போயிட்டுருக்குது. ஓகே, ஆஹா இவர் யார், விவசாயி விவசாயி அந்த மாதிரி இருக்கார். என்னங்க இது, தானோஸோட ஷிப்பு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஷிப்பு இல்லை, அது சின்னதாக வந்து கோலி குண்டு மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வந்து உடனே வந்து பிளாஸ்ட் ஆகிடுச்சு. என்ன என்ன இது, ஏதோ எரிக்கல் வந்து மோதின மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஏதோ நீல் ஆம்ஸ்ட்ராங் மாதிரில இறங்குறாங்க, ஏ பூமியில் முதல் கால் அப்படின்றவன் போல. ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குங்க. யாருங்க இவ, ஏ என்னடா பறக்குற, இன்னும் அசால்ட்டாக பறக்குறான், பவரே இல்லாமல் மொட்டாலாக இருப்பானோ. யாருங்க அவன், ஓகே இவன்ட்ட வந்துட்டான். ஏய் கன் வச்சுக்கிறாங்க, பொருள் ஹெட்ஷாட் வீடா ஹெட்ஷாட் வீடா. ஏய் நீ தான் இந்த இருக்க கிரியேச்சரா, இவங்க இருக்கிற கேக்ரேட்லாம் வந்து பயங்கரமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன், உன்னோட பவர் எவ்வளோன்னு செக் பண்ணலாமா? ஓகே ஸ்கேன் பண்ணுது. சார் லெவல் ஃபைவ் தானா, என்ன ஒரு குப்பனின்னு, நீலாம் உயிரில் இருக்கிறதுக்கு தகுதியில். ஏய் தள்ளி நில்றா தள்ளி நில். ஓகே எனக்கு புல்லட்டை பிடிச்சிட்டான். ஏய் என்னடா பயங்கரமான ஆளாக இருக்க, ஓகே என்னடா ஆ ட்விஸ்ட் பண்ணுற, என்னங்க கேரம் போர்டு வந்து தட்டி விட்றமே தட்டி விட்றான், செத்து போயிட்டாங்க அவன், கன்னில் அடித்தே பிடிச்சினா இவன் கையில் அடித்தா அவன் செத்து போயிட்டான். மொரட்டாளாக இருப்போனோ, பயங்கரமான ஆளாக இருப்போரோ. யாருக்கு இவன், நான் போய் கேக்கரட்டை தேடுறேன், அவனோட பவர் அவனோட வாசனை அவனோட வாசனை வர மாதிரி அவனோட பவர் எனக்கு இங்கே தான் ஃபீல் ஆகுது, கண்டிப்பாக இங்கே தான் இருப்பான் அப்படின்றான். இது யார், பிக்கலோ? ஆ ஓகே பிக்கலோக்கும் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, என்ன இது இவ்வளோ எனர்ஜி வருது, இது கண்டிப்பாக இப்படி இருக்காது, நான் பார்த்ததே இல்லையே, இது கோக்குவோடதும் கிடையாது, அப்போ வேறு யார் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலவும் டவுட் ஆகிறாரு. ஸோ ரைட்டுங்க, ஸோ இங்கேருந்து வந்து நம்ம நெக்ஸ்ட் பாட்டை கண்டினியூ பண்ணலாம். ஸோ பிக்கலை போயிட்டு அந்த பாஸ்கெட்டை போய் ஃபைட் பண்ண போகிறாரு நெக்ஸ்ட் பாட்டில். ஸோ அவ்வளோதான் இந்த கேம் பிளே. ஸோ இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.